ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னையில் ஊட்டி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரோஸ் கட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ரோஜா செடிகளில் இருக்கக்கூடிய கிளைகளை கட் பண்ணி அதுக்கு ஒரு மண் கலவை ரெடி பண்ணி அந்த கிளைகளை அந்த மண்ணில் வைக்கிறதன் மூலமாக ஒரு புது ரோஜா செடியை எப்படி நம்ம வீட்டிலே நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் எப்பொழுதுமே வந்து புது செடி அடிக்கடி நர்சரியில் வாங்காமல் நீங்களே இந்த கட்டிங் மூலமாக ஒரு புது செடியை உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்ககிட்ட அந்த மாதிரியான வெரைட்டி வந்து இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டில் யார் வீட்லேயோ ரோஜா செடி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கிளை வந்து கேட்டு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்லேயே அதே மாதிரி வெரைட்டியை நீங்கள் வளர்க்கலாம் இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சலாம் முதல்ல மண் கலவை பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு விதம் அதாவது என்கிட்ட என்ன மண் இருக்கோ அதை வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட என்ன மண் இருந்தாலும் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்தணுன்றதையும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுபது அளவுக்கு செம்மண் எடுத்திருக்கேன் முப்பது பர்சன்ட் அளவுக்கு ஆற்று மண்ணல் சொல்லுவாங்க அதாவது ஆற்று மணல் இல்லைன்னா வந்து வீடு கட்டுறதுக்கெல்லாம் ஒரு மண் வச்சிருப்பாங்க பாருங்க அந்த மண் மண் வந்து உதிரியா இருக்கும் இது வந்து ஈரத்தன்மையை கொஞ்சம் உறிஞ்சி வச்சுக்கும் அதே சமயத்தில் தொட்டியில தண்ணி தங்க விடாம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கும் அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைகள் வைக்கிறோம் இல்லையா அந்த கிளைகள் வந்து அழுகாம இருக்கும் துளிர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு உதவியா இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட இந்த மண்ணு இல்லை இந்த ரெண்டு மண்ணுமே இல்லை அப்படின்னா கவலைப்பட வேணாம் நார்மல் தோட்டத்து மண் இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் பரவாயில்ல நார்மல் உங்கள் சைடில் தோட்டத்து மண் இந்த ரோட்டு மண்ணெலாம் இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் அள்ளி பயன்படுத்திக்கலாம் ஆனால் இதில் வந்து கவுடங்கோ வெர்மி கம்போஸ்டோ அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க இந்த மெத்தடுக்கு அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க ஏன்னா வந்து கம்போஸ்ட் நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா சில சமயங்களில் அந்த கிளை வந்து அழுகிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலேருந்து அழுகிட்டு வரலாம் இல்லைனா வந்து கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அழுகிட்டு வரலாம் அதாவது உங்கள் வீட்டு தோட்டத்தை மண்ணை பயன்படுத்தியோ இல்லை இந்த மாதிரி செம்மண் ஆற்று மண்ணில் பயன்படுத்தியோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது இதுவே நீங்கள் வந்து இதுலேயும் பயன்படுத்தலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கொக்கோபீட் சொல்லக்கூடிய அந்த தேங்காய் நார் இருக்கு இல்லையா அதையும் பயன்படுத்தலாம் அதாவது முழுக்க முழுக்க கொக்கோபீட் பயன்படுத்தியே ரொம்ப எளிதாக வந்து ரோஜா செடி கட்டிங்ஸை வந்து நம்ம வளர்க்கலாம் நிறைய பேருக்கு கொக்கோபீட் கிடைக்காத காரணத்தினால நார்மலாக மண்ணை வச்சு எப்படி நம்ம வளர்க்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே கட் பண்ணிவிட்டேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக போர் வாட்டர் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து பயன்படுத்தியிருக்கேன் இதை நீங்கள் தண்ணியிலே கூட வளர்க்கலாம் ஆனால் ரொம்ப நாளைக்கு தண்ணியில் வளர்க்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் வளர்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் இலை நல்லா துளிர் விட்டு அழகாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஆயிருக்கு அதனுடைய அந்த கூர் தெரியுது பாருங்கள் சின்ன சின்ன கூர் அழகாக தெரியுதுங்களா இதுதான் இது வந்து மூணு நாள் ஆயிருக்கு ஆனால் ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அந்த தண்ணியை வந்து மாற்றணும் எப்படி மாற்றணும்னா இது மாதிரி ஒரு பாட்டிலில் நான் போட்டு வச்சிருக்கேன் இல்லையா ஜஸ்ட் கிளைகளை அப்படியே பிடிச்சிட்டு கிளைகளை வெளியில் எடுக்காதீங்க தண்ணியை மட்டும் கீழே கொட்டிட்டு மறுபடியும் பைப்லேருந்து தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ இதுவும் இருக்கட்டும் அடுத்ததான் இப்போ ரோஸ் கட்டிங் வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வந்தியான கிளையாக எடுத்துங்க நல்ல ஆரோக்கியமான கிளையாக இருக்கிற மாதிரி எடுத்துங்க அந்த மாதிரி ரொம்ப நாள் கட் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்களே அப்படிலாம் எடுக்காதுங்க மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துங்க ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நீங்க ஒன்று தண்ணியில் போடணும் இல்லைன்னா நேரடியாக மண்ணில் வச்சிடணும் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஒன்று பண்ணணும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சது மூணாவது நாள் நீங்க நடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த செடி வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி அந்த மாதிரி அடுத்ததாக கத்தி வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததாக இந்த மாதிரி அந்த பழைய இலைகள் அதாவது கொஞ்சம் நல்ல முத்தனை இலைகளா இருக்குல்ல அதை மட்டும் கட் பண்ணுங்க அதை மாதிரி கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன துளிர் வர்ற இலைகளை வந்து கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி புது கத்தி இல்லைன்னா புது பிளேடு வந்து வாங்கிக்கோங்க அந்த மாதிரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த அதாவது வேர்லேருந்து எதாவது இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும் இந்த மாதிரி கட்டிங்கில் நம்ம பண்ணும்போது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கல்னு சொல்லுவாங்க இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஒரு பக்கம் சீவினிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஷார்ப்பாக வரும் ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தது திருப்பி அதே கிளைய திருப்பி அதுக்கு எதிர்முனையில் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி சீவிட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு ஷார்ப் கிடைக்கும் அப்போ அந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு சீவன ஒரு ஃபீல் இருக்கும் இது நீங்கள் ஒரு பக்கம் மட்டுமே அதாவது வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் மட்டுமே சீவர் தான் சீவலாம் ரெண்டு பக்கமும் சீவனிங்கன்னா இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக வரும் அதுக்காக தான் இப்போ ஒரு தொட்டி ஒன்று எடுத்திருக்கேன் சின்ன தொட்டி இந்த மாதிரி தொட்டி இல்லை அப்படின்னா பரவாயில்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன சின்ன கண்டெய்னர் பிளாஸ்டிக் கன்டைனர் இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அடியில் ஹோல் தண்ணி வெளியில் ஏறுற அளவுக்கு ஹோல் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க அடுத்துதான் மண்ணை வந்து அப்போ ஒரு பாதி அளவுக்கு அள்ளி போட்டுங்க கட்டிங்ஸை ஒரு ரெண்டு இல்லைனா மூணு கூட ஒரே தொட்டியில் வந்து வைக்கலாம் வச்சுட்டு மறுபடியும் மண்ணள்ளி போட்டுடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன் இந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலே அந்த செடியும் நான் வைக்க போகிறேன் அதுவும் அந்த மாதிரி வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நீங்கள் ரெண்டு மெத்தடில் வைக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில் இருக்குது இல்லையா யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் இருக்குது இல்லையா இந்த பாட்டிலுடைய எஜ்ஜில் வந்து அடியில் கட் பண்ணிவிட்டு பாட்டிலுடைய மூடி மேலே ஓட்ட அந்த மாதிரிலாம் எதுவும் போடாதீங்க மூடி அப்படியே தான் இருக்கணும் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த செடி அந்த மண்ணில் வந்து லைட்டாக கவுத்து போடுற மாதிரி இப்படி வச்சுருங்க சப்போஸ் இந்த மாதிரி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா அதாவது டிரான்ஸ்பெரண்டாக இருக்கணும் இந்த மாதிரி நல்ல அதாவது வெளியிலேருந்து உள்ளே பார்த்தா தெரியும் அந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கிற டப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் செடிக்கு அது மாதிரி வைக்கப் போகிறேன் கொஞ்சம் செடி வந்து ஓப்பனாக தான் வைக்க போகிறேன் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய டேங்க் மொட்டை மாடியில் அந்த டேங்க் இல்லையா டேங்க்கு கீழே ஃபுல்லாக நேலாக தான் இருக்கும் எப்பயுமே காலை வெயில் மட்டும் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் வரும் அந்த இடத்துல அந்த இடத்துல தள்ளி வைக்க போகிறேன் காலை வெயில் ஒரு ஒன் ஹவர் வந்தால் போதும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் வந்து இருக்கக்கூடாது அதாவது முழுக்க முழுக்க வெயில் அடிக்கூடாது அந்த வெயிலுடைய தாக்கம் லைட்டாக இருக்கணும் அதாவது ஒரு சின்ன அனல் காலை வெயில் இல்லைன்னா ஒரு மாலை வெயில் அது மேலே படுற மாதிரி இருந்தால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதனுடைய க்ரோத் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னாலும் அந்த சுவர் ஹீட்டுன்னு சொல்லுவாங்களே இப்போ வீட்டில் பால்கனியில் வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய ஹீட் அந்த ஓரத்தில் கூட நீங்கள் வைக்கலாம் அப்போ தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெற்று உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அந்த புது துளிர் வந்து அழகாக வரும் கிளைகளும் நல்லா பசுமையாக அழகாக வரும் ஒன் ஹவர் வெயில் வர மாதிரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாட்டில் வந்து மூடி வைக்கிறதுனால என்ன நடக்குதுன்றத நான் உங்களுக்கு ஒரு எட்டாவது நாள் காமிக்கிறேன் இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா எட்டாவது நாள் அதாவது இது வச்சு எட்டாவது நாள் ஆகுது இந்த பாட்டில் வந்து மூடி வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சின்ன சின்ன நீர் துளி வந்து அதுலேயே வந்து விழ ஆரம்பிக்கும் அந்த செடியிலே வந்து விழ ஆரம்பிக்கும் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாட்டில் உள்ள எவ்வளோ நீர் இருக்குது பாருங்கள் நீங்கள் இதற்கு அதிகமாக தண்ணி விடணுன்ற அவசியமே கிடையாது லைட்டாக வந்து ரெண்டு நாளைக்கு அதாவது மண் ஈரம் காயுதுன்னா மட்டும் தண்ணி தெளிங்க தண்ணி ஏற்கனவே இருக்குது அப்படின் போது மறுபடியும் தண்ணி தெளிச்சிங்கன்னா கண்டிப்பாக செடி வளராது லைட்டாக மட்டும் தெளிங்க அந்த தண்ணீர் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரே லைட் லைட்டாக வடியுது பாருங்கள் அந்த மாதிரி வடிஞ்சுதுன்னா அந்த செடி மேலே ஒரு சொட்டு நீர் பாசனம் மாதிரி வந்து அந்த புது துளிர் அழகாக வரும் இதை தான் வந்து நர்சரியில் ஃபாலோ பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் ஷீட் மாதிரியோ இல்லைன்னா ஒரு ஒயிட் ஷீட் மாதிரியோ அந்த பசுமை குடிலுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்டு அதில் வந்து கட்டிங்ஸ்லாம் இந்த மெத்தட்ல தான் வந்து ஃபாலோ பண்றாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து எப்போ வந்து ரொம்ப அழகாக வேர் விட்டுருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாவது நாள் இல்லைன்னா நாற்பதாவது நாள் நல்லா வந்து வேர்விட்ருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேறு ஒரு தொட்டிக்கு வந்து இதை நீங்கள் மாற்றலாம் அது எப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்னொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் கட்டிங்ஸ் பற்றி போடுங்க அப்படின்ட்டு கேட்கறதுனால நான் வந்து உங்களுக்கு பிஃபோராகவே போட்டுவிட்டேன் நான் வந்து அதை ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து அதுக்கப்புறம் பூ வர வச்சு போடலாம் தான் பார்த்தேன் ஆனால் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ நான் இப்போ ட்ரை பண்ணுற இல்லையா மாதிரி நீங்களும் சைட் போய் உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணிட்டுருங்க அதுக்கப்புறம் எப்படி அதை ரீபார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் கட் பண்ணுறீங்க சப்போஸ் பழுத்துரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதாவது அந்த கருகிட்டே வரும்ன்ற பயம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துளி மஞ்சள் பொடி வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கும்போது கருகாமல் இருக்கும் இல்லனா நல்ல கெட்டியாக இருக்கக்கூடிய மண் வந்து நல்ல ஒரு பிடி மாதிரி பிடிச்சு வைக்கலாம் இல்லைனா தேங்காய் நார் வந்து பிடிச்சி வைக்கலாம் அந்த மாதிரி அதாவது அந்த இடத்துல கருகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும் அதனால் லைக்ஸ் பண்ணுங்கள் கூடவே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற கார்டனிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஊட்டியே சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ